வணக்கம். இப்போ வந்து நமக்கு கடுமையான புயல் எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. புயல் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இதை வந்து இதுக்கு முன்னாடி இதை விட எவ்வளோ பெரிய புயல்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த புயல் வந்து எச்சரிக்கை கொடுக்கப்படுற காலங்களில் வந்து இந்த புயல் எச்சரிக்கை கூண்டு அப்படின்னு ஒன்று ஏற்றுறாங்க, பார்த்துருக்கீங்களா? 1-11 வரைக்குமான கூண்டு வந்து ஏற்றுறாங்க. இது வந்து அந்த துறைமுக பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற கப்பல்களுக்கோ இல்லை வந்து அங்கே இருக்கிற மீனவர்களுக்கோ புயல் காலங்களில் வந்து எச்சரிக்கும் விதமாக இந்த துறைமுக புயல் கூண்டு வந்து ஏற்றப்படுறது வந்து வழக்கமாக இருக்குது. பகல் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் உள்ள ஒரு மூங்கில் பிரம்புகளால் ஆன ஒரு சில சின்னங்களை பயன்படுத்தியும், இரவு மற்றும் மேகமூட்டமாக ரொம்ப வந்து ஒரு க்ளவுடியாக இருக்கக்கூடிய டைம்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒளி பாய்ச்சிற விளக்குகளை பயன்படுத்தியும் இந்த எச்சரிக்கை வந்து விடப்படுது. இந்த கூண்டு வந்து உள்ள கூண்டு ஏற்றினா என்ன அதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து 1 எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டால் வந்து புயல் உருவாகக்கூடிய வானிலை வந்து உருவாகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதனால் துறைமுகம் வந்து எதுவுமே பாதிக்கப்படலை அப்படின்றது தான் அதுக்கான குறியீடு. ஆனால் வந்து காற்று வந்து கொஞ்சம் பலமாக வீசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அந்த 1 கூண்டு வந்து நமக்கு உணர்த்துது. அடுத்து வந்து 2 கூண்டு, இது வந்து பார்த்திங்கன்னா புயல் உருவாகி இருக்குது அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கைக்காக ஏற்றப்படுது. இந்த எச்சரிக்கையை கண்டால் வந்து கப்பல்கள் வந்து துறைமுகத்தை விட்டு வெளியேறிடணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 3 எச்சரிக்கை புயல் கூண்டு வந்து பார்த்திங்கன்னா திடீர் காற்றோடு மழை பொழியக்கூடிய வானிலையால் துறைமுகம் வந்து அச்சுறுத்தப்படக்கூடிய அளவுக்கு வந்து வானிலை வந்து மாறியிருக்கு அப்படிங்கிறது பொருள் ஆகும். 4 கூண்டு ஏற்றப்பட்டால் வந்து துறைமுகத்தில் உள்ள கப்பல்களுக்கு வந்து ஆபத்து. 3 மற்றும் 4 கூண்டுகள் வந்து துறைமுகத்தில் வந்து ரொம்ப மோசமான வானிலை நிலவுது அப்படிங்கிறத தெரியப்படுத்துது. 5 கூண்டு வந்து பார்த்திங்கன்னா புயல் உருவாகியிருக்கு, அதோட துறைமுகத்தோட இடது பக்கமாக புயல் கரையை கடக்கும் அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கை தான் இந்த 5 கூண்டு. அடுத்து 6 கூண்டு வந்து ஏற்றப்படுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 எச்சரிக்கையை தான் இதுக்கு நாம் எடுத்துக்கணும். ஆனால் துறைமுகத்தில் புயல் வந்து வலது பக்கமாக கரை கடந்து செல்லும். அந்த நேரத்தில் வந்து துறைமுகம் வந்து மிக கடுமையான சேதாரத்துக்கு உட்படும் அப்படிங்கிறத நம்ம பொருளாக எடுத்துக்கணும். 7 கூண்டு ஏற்றப்பட்டால் துறைமுகம் வழியாகவோ அல்லது அருகிலோ வந்து புயல் வந்து கரையை கடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கை இது. 5, 6, 7 இந்த 3 கூண்டுகளுமே வந்து துறைமுகம் வந்து ஒரு அபாயகரமான நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தான் குறிக்குது. 8 புயல் கூண்டு ஏற்றப்பட்டால் மிகுந்த அபாயம் அப்படிங்கிறது பொருள். அதாவது புயல் தீவிர புயலாகவோ இல்லாத அதிதீவிர புயல்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படியோ உருவெடுத்திருக்கு. அப்போ வந்து துறைமுகத்தோட இடது பக்கமாக புயல் வந்து கரையை கடக்கும். இது வந்து மிக மோசமான அழிவுகளை விட்டுட்டு போகும் அப்படிங்கிற எச்சரிக்கை வந்து 8 கூண்டு. 9 புயல் கூண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புயல் வந்து தீவிர புயலாகவோ அல்லது அதிதீவிர புயலாகவோ உருவெடுத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். மேலும் வந்து புயல் வந்து வலது பக்கமாக கரை கடந்து செல்லும் அப்படிங்கிறதும் அர்த்தம். 8, 9 ரெண்டுமே வந்து ரொம்ப மோசமான ஒரு அதிதீவிர புயல், மிகுந்த அபாயம் மிகுந்த புயல் அப்படிங்கிறது தான் குறிக்குது. 10 புயல் எச்சரிக்கை கூண்டு விடப்படுமானால் அதிதீவிர புயல் உருவாகியிருக்கு அப்படிங்கிறதும், அது வந்து துறைமுகம் அல்லது அருகில அல்லது துறைமுகம் வழியாகவே கடந்து செல்லும் மிகப்பெரிய அபாயம் வந்து ஏற்பட்டிருக்கு. இது வந்து ரொம்ப மோசமான அழிவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை தருது. 11 புயல் எச்சரிக்கை தான் உச்சபட்சமானது. இந்த எச்சரிக்கை விடப்படுமானால் வானிலை எச்சரிக்கை மையத்துடனான தகவல் தொடர்பு வந்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கிறது நம்ம பொருளாக எடுத்துக்கலாம். மிக மோசமான ஒரு புயலாக இந்த புயல் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 11 புயல் எச்சரிக்கை கூண்டு வெளிப்படுத்துது. உங்களுக்கு இந்த பதிவு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ.